வணக்கங்க. என் பேர் வேலு. நான் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியை சார்ந்தவன். நான் பாஜக காரணமோ அல்லது எந்த கட்சி காரணமோ கிடையாது. மோடி மீண்டும் பிரதமராக வரணும், ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்குது. அவர் மீதான மூணு குற்றச்சாட்டு இருக்கு. என்னது? பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் இந்த வெளிநாட்டில் ஏகமாக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, உங்கள் பணம் 1500 செல்லாதுன்னு அறிவிச்சார். செல்லாதுன்னா உங்களுக்கு செல்லாமல் போல இல்லை, நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா பணம் வந்துருச்சா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாமானியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கணக்கு இல்லாமல் பணம் வச்சுருந்தவனுக்கு மட்டும்தான் அது பிரச்சனை. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது எல்லோருமே வரி வரம்புக்குள்ளே வரணுங்கிறக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதில் வந்து பெரிய பணம் வச்சுருக்கிறவனும் பெரிய தொழில் பண்ணுறவனும் நான் கணக்கு காமிக்க முடியாது அப்படின்ட்டு தொழிலை க்ளோஸ் பண்ணுறான். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் அதோட தொடர்ச்சியான விளைவுகள் ஏற்பட தானே செய்யும். ஜிஎஸ்டினால தான் வேலை போச்சுங்க. ஆமாம், போச்சு. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணின பேஷண்ட்டு வந்து நடக்கிறக்கோ அல்லது எழுந்து நடக்கிறதுக்கோ கொஞ்சம் நாள் ஆகும். இப்படி பணம் வச்சுருக்கிறவனும் பெரிய தொழில் பண்ணுறவனும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டால் வேலை இழப்பு இருக்கத்தான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதுக்காக ஒரே அடியாக அந்த திட்டம் இல்லை வேஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. மூணாவது வெளிநாட்டில் சுற்றுறாருன்னா அபிநந்தன். அதாவது ஒரு தாக்குதல் நோக்கத்தோட இன்னொரு நாட்டிலேருந்து பார்டரை கிராஸ் பண்ணி இன்னொரு, அதாவது எதிரி நாடுன்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே சிக்கினவனை ரெண்டே நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் பார்டரில் கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. இது எந்த நாட்டிலையுமே இல்லை, எந்த எங்கேயுமே எந்த இதுலேயுமே நடக்கவே இல்லை இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில். எப்படி நடக்கும் அது? வந்து மோடி அனைத்து நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய இராஜாங்க உறவை வலுப்படுத்தியதன் காரணமாகவே அது நடந்தது. எப்படி நடக்கும் சொல்லுங்க? அது ஏற்படுத்தாமல் இருந்திருந்தா அபிநந்தன் வந்து அப்படியே திரும்பி வந்திருப்பாரா? அதனால தான் சொல்கிற ஒரு சிங்கிள் மேனுக்கே மோடியின் நடவடிக்கைகள் வந்து பாதுகாப்பாக இருக்குது. நீங்கள் பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் ஒரு சிங்கிள் மேனுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்குது, அது எதிரி நாட்டுக்குள்ள. ஏன் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு அடிச்சுக்கிறீங்க? கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பார் முழுசாக நம்பலாம். எவ்வளவு ஒரு பொதுநலம் இருந்ததுன்னா கடைசியாக நாடாளுமன்றத்தில் கடைசி கூட்டத்தொடரில் கடைசி நாளில் பிரதமர் பேசும்போது மக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சார். யாராக இருந்தாலும் சரி, யார் எந்த கட்சி, எங்கள் கட்சி, எதிர்கட்சி, யார் அடுத்தது பிரதமராக வந்தாலும் தனிப்பெரும்பான்மையோடு அமர வையுங்கள் என்று ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்தார். எவ்வளவு ஒரு மனசில் எவ்வளவு ஒரு பொதுநலம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையே வச்சுருப்பார் அவர். இதையெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது யார் வேண்டும் யார் வேணாம் அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி, வேண்டாம்ப்பா, வேண்டாம், மோடி வேண்டாங்கிறீங்க, மோடியே வேண்டாம், வேற யார்? வேற யார்? வேற யாருமே இல்லை, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் இன்னொரு கோரிக்கை வச்சார், 100% ஓட்டு போடுங்க அப்படின்னு. எல்லாரும் வந்து தவறாமல் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, நாம் தான் நிர்ணயிக்கிறோம். நம்ம அரசியல் சாசன சட்டப்படி தேர்தல் மூலமாகத்தான் நம்ம நாட்டோட அனைத்தும் நடந்துட்டுருக்குது இது வரைக்கும். ஸோ அதை நம்பினோம்னா நம்ம 100% தேர்தலில் வாக்களிக்கணும். எல்லோரும் வாக்களியுங்கள். நன்றி.